கிராமத்து தமிழ்ச்சி பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் விடிய காலை 5:30 ஆகுது. 6 மணிக்கு திருப்பலி பூசை, புனித சூசியப்பர் ஆலயம். எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் பிறந்து விழுந்த ஞானஸ்தானம் பெற்ற சர்ச்சு, சரிங்களா? ஆனால் நான் பிறந்து வளரும் பொழுது ஏரிக்கரை எங்கள் வீட்டில் தான் பக்கம்தான் இருந்தது, வீடுகளில் தான் பூசுறது. இன்றைக்கி அந்த ஆலயம் எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, பாடற்குழு எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ 6:00 to 6:30 அரை மணி நேரம் பூசுன்றதுனால அந்த அளவுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்காது. இருந்தாலும் என்னுடைய சர்ச்சை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டிலிருந்து சர்ச் வந்து ரொம்ப நியர், இது நடக்கிற பாருங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் பாருங்கள். எங்கள் வீட்டில் இருந்தது பாருங்கள், ஒரு கார் அங்கே நிற்கிது, ப்ளூ கலர் தெரியல. பில் வந்துட்டோம், என்னோட சர்ச் தான். காலையில் ஜோம் மலை ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இது வந்து எங்கள் கொடி மரம், ஸோ இது மெயின் கேட். இந்த சைடு ஒரு கிளேட்டு, அதை க்ளோஸ் பண்ணியே இருக்கு. அது ஸ்கூல்ஸ் பசங்களுக்காக போகக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டு. மாதத்துக்கு டைம் இல்லை அடிச்சு நினைக்கிறேன். குழந்தைய சுசுரபம், அதுக்கப்புறம் இப்படி போனீங்கன்னா இது வந்து நற்கரணி ஆராதனை இடம், அதாவது அமைதியாக உட்காந்து ஜபம் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஆண்டவருடைய நற்கரணி இது. இதே சைடில் ஒரு வழி, இப்படியும் போய் அந்த படியிலையும் ஏறலாம். நான் எப்போவுமே அந்த சைடு படியில் ஏறி தான் உள்ளர போவேன். வச்சு பூச ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கள் ஊர் சுப்பிரமணியம் பெல் அடிக்கிறார். அடிமைக்கான
மக்களுக்கு விடுதலை தரவும் மீட்பவர்களுக்கு பிறந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு நன்றி. ஆகவேதான் வெண்மை வழியாக ஆண்டவருக்கு கூறி ஆவியானவர்களை வழிநடத்திச் செல்கிறார். இதோ இந்த மூன்று ராஜாக்களும் ஆண்டவரை தன் இரவு இருந்த பொற்காசுகளோடு தூவும் எல்லாம் கொண்டு சென்று வணங்கி ஆண்டவரை ஆராதிக்கும் போற்றம் சென்றார்கள். அவருடைய எண்ணமும் வெறுப்பும் வேறு. ஆனால் இந்த ஏழு ராஜா எனக்கு நிகராக இந்த அரசு வந்து விடுவானோ, என்னுடைய இருப்பி போய்விடுமோ, என்னுடைய வல்லமையை மாற்றம் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற மரியாதையில் போய்விடுமோ, எனக்கு என்னைக்காட்டிலும் பெரியவராக இருப்பாரோ என்னும் பயத்தில் இவர் வழியை ஆயுதம் செய்தவனையே தலையில் வெட்டிக் கொண்ட இவன் இந்த மனநிலையில இங்கே விருப்பத்தோடு தேடுவதை பார்க்கிறோம். நம்முடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக நாம் ஆண்டவரை நம் மீட்பரை நம்மை வாழ வைத்தவரை படைத்தவரை பராமரிப்பவரை தேடுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வழிபாடு செய்கிறது. நாம் ஆண்டவரை துன்பங்களில் இடையூறுகளில் நெருக்கடிகளில் கடன் தொலையிலே நோயிலே அல்லது தேவைகளுக்காக ஓடி வந்து சந்திக்கிறோமா, அல்லது இந்த ஆட்சியிடர்கள் மனநிலையோடு அல்லது ராஜாக்களை போல ஆண்டவரை போற்றி புகழ்வோம் ஆராதிக்கவும் ஆண்டவருக்கு நன்றி செல்லும் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு நாம் ஆண்டவரை தேடி வருகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நல்ல மனநிலையோடு ஆண்டவரை எல்லா காலச்சூழலிலும் நான் ஆராதிக்கவும் போற்றவும் அவருடைய வாழ்க்கையை வாசிப்பதிலே தியானிப்பதிலே போல ஆரம்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது என்ற மனநிலையோடு ஆண்டவரை துதிக்கவும் வணங்கவும் ஆராதிக்கவும் நன்றி செல்லவும் நாம் வாழ வேண்டும் என்பது இந்த திருப்பலி மாடு நம்மை அழைக்கிறது. ஆண்டவர்கள்தான் நமக்கு அழைத்து இருக்கிறார். நம்முடைய மனநிலையையும் விருப்பத்தையும் இந்த ராஜாக்களைப் போல அனைவரையாவைப் போல சுசியத்துறை போல நாம் விருப்பங்களாக மாற்றுகிற பொழுது எண்ணங்கள் மாற்றுகிற பொழுது ஒரு நாள் நாமும் ஆண்டவரை காணுவோம். அவரும் நம்மை காண அவரோடு இருப்பார். காரணம் நமது எண்ணமும் அவரது எண்ணமும் நமது விருப்பம் அவரது விருப்பம் பௌரீகார் சொல்வது போல ஒன்றாக இருக்கிற போது அங்கே அன்பும் ஆன்மீகமும் அருளும் ஆசிரியரும் சங்கமிக்கும் என்பது பிடித்தமாக இருக்கிறது. இந்த வருடத்திற்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித சூசியப்பர் இவர் வந்து தூங்குற சூசியப்பர். இவர் தலைமாட்டில் வந்து நம்ம கஷ்டங்களை சொன்னோம்னா தூக்கத்தை தலைமாட்டில் வச்சுக்கணுமா சொன்னோம்னா நம்ம கஷ்டங்கள்லாம் குறையுமா. அது வந்து எங்கள் பெரிய சோச்சனம்பு அவள் அவர் தான் ஆர்டர் குழு தலைவர். சூப் புறப்படுவாங்க. அது ஒரு கண்ணாடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக அவர் உள்ள படுக்க வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபால் சீலிங் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பக்கம் ஸ்க்ரீன் இது வந்து கிளாஸ் கதவு இதுக்குள்ளே இப்படி படியேறி மேலே போகணும். இது வரைக்கும் நான் ஏறினதில்லை. இதில் கொஞ்சம் சீட்டிங்ஸ் ஒரு சின்னது. இப்போ இங்கே இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள். அந்த ஆண்டவர்கிட்ட இருக்க அந்த லைட்ஸு எல்லாம் இது பத்தலைன்னா இங்கே கொஞ்சம் இங்கே மழை பெஞ்சதுன்னா உள்ளேயே சிலுவைப்பாதை. அதுக்காக தான் அந்த எல்லாமே நம்ம அந்த நேரிட்டு வந்துட்டோம். எல்லாமே இங்கே வந்து சுரூபங்கள் வந்து பெரிய பெரிய சுரூபங்கள் தான். முகம்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் எங்கள் சர்ச்சு எங்கள் சர்ச்சு தான் எனக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வியூ மோசல் தீர்த்தம். நான் ஊரை விட்டு வந்து இந்த ஊரில் தான் தீர்த்தமே ஊற்றலையா. தீர்த்தம் ஊற்றக்கூடாது. நாம ஊற்றுறதுக்கு கைப்பட்டுல இங்கே சானிடைசர்லாம் சூப்பராக வச்சுருக்கீங்களா. ஓகே நம்ம அதெல்லாம் தொட்டுட்டோம். அங்கே வந்து வாசல்லையும் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து நமக்கு தீர்த்தம்லாம் வந்து சாரி சானிடைசர்லாம் வச்சு க்ளீன் பண்ணி உள்ளே வர மாதிரி செட் பண்ணிடுவாங்க. அருமையாக பண்ணியிருக்கார் ஃபாதரு முன்னேற்பாடுகள். எப்போவுமே உட்கார்ற இடம் அது ஒன்று தான். பாருங்கள் அழகாக சைட்லெல்லாம் ஒரு
கார்டன் செட் பண்ணி ஒரு சர்ச்சுங்கிறது எவ்வளோ அழகாக வச்சுருக்கா இருப்பாங்க. இது ஒரு வழி. அதே மாதிரி அந்த சைடு ரெண்டு இருக்கும், அந்த சைடு இதே மாதிரி ஸ்லாண்ட் படிக்கட்டு வச்சுருப்பாங்க. பாருங்கள் சிவசேன்னு அழகாக இருக்குது இங்கே சிவச்சோம். இது வந்து ஃபாதருடைய பீடம். அந்த பீடத்துக்குள்ளே ஒரு ரூம் போகும். அந்த சைடு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இங்கே ஸ்பீக்கர் மைக் பாக்ஸ் எல்லாம் செட்டிங்கு. அது உள்ளே வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுற இடம். ஸோ இது வந்து படிக்கட்டு. இந்த படிக்கட்டெல்லாம் உட்காந்துருக்கோம் சண்டேஸில் வந்தோம்னா ஃபுல்லாக வந்து நிரப்பியிருப்பாங்க. இது வந்து குட்டி சத்திரம் மினி ஹால், செயின்ட் ஜோசப் மினி ஹாலு. அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர். கீழெல்லாம் ரூம்ஸும் அவங்க டாய்லெட்டு. இது ஃபுல்லாக கார்டன் செட்டிங். அது வந்து சிஸ்டர்ஸோடைய கான்வென்ட்டு உள்ளறியே. ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாமே நீட்டாக இருக்கும். எந்த நேரமும் இங்கே சுத்த பத்தமாக இருக்கும். குப்பை கலசங்கள்லாம் அப்படிலாம் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. எங்கள் சர்ச் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த இடத்துல தான் குடும்ப விழா ஃபங்க்ஷன் வந்து அந்த நேர் ஆப்போசிட் அது ப்ரௌன் கலர் அந்த ஸ்டேஜில் தான் நடத்துவாங்க. அதில் தான் நானும் ஏறி குதிப்பேன் டான்ஸ். அதில் தான் கூத்தடிக்கிறது எல்லாம் ஜாலியாக உட்காந்து கூத்தடிக்கிறேன் ஒரு டான்ஸு. இவங்க சுப்பிரமணியனுடைய ஒய்ஃபு இங்கே இப்போ இருக்கிறாங்க. அவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் ஃபுல்லாக பெருக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் ஃபாதர்ஸ் ரூம். ஃபாதர் யார் கூட பேசிகிட்ருக்கார் உள்ளர. இதுதான் ஃபாதருடைய ரூம்ஸு. அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல கார்டன்ஸ் அதுவும் வச்சுருப்பார். வரும்போது ஒரு அழகான ஃபிஷ். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு மருந்து வகை செடிகளை வச்சுருப்பாங்க. இங்கே எஃபர்ட் கொடுக்குறாங்க. இப்போ இருக்க ஃபாதர்ஸ் கூட இன்னும் நல்லா எஃபர்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்காக ஸ்டடீஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் பண்ணால் கூட அதில் உட்காந்து போனாங்களாம். பயங்கர ஈரமாக இருக்குது. இன்னும் இன்னும் இரும்பல் வந்துடும் இருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் நாங்கள்லாம் டான்ஸ் ஆடுற ஸ்டேஜ். எல்லா குடும்ப விழா அந்த ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய அழகான இடம் இது. எல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அது ஃபுல்லாக ரூம்ஸ் அது உள்ள. அங்கே நிறைய டாய்லெட்ஸ்லாம் இருக்குது. தண்ணி வசதி பாருங்கள் எத்தனை டேப்ஸ் வச்சுருக்காங்க பசங்களுக்கு. இப்போ ஸ்கூல்ஸ் லாக்டவுன்றதுனால கொஞ்சம் அந்த இடம் அப்படி இருக்கு. தண்ணியெலாம் இது இல்லாமல் இருக்குது. எல்லா அக்வா கார்டு கொடுத்து ஆர்வம் கொடுத்து நல்லா சூப்பராக ஃபில்டர் வாட்டர் இதை பண்ணி வச்சுருக்காங்க. எப்போவுமே ஃபாதர்ஸ் வந்துட்டு நீட்டாக வச்சுக்குவாங்க. சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம் அவங்கள சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் இங்கே எல்லாம் பெருக்க சொல்லி க்ளீன் பண்ணி எவ்வளோ அழகாக இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இடமே ரொம்ப நல்லா நீட்னஸ் பண்ணி கீப்அப் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக ஜனம் இருக்கும். இந்த பால்கனி ஃபுல்லாக இது வந்து லெஃப்ட் சைடு இப்போ நான் காட்டுறேன். முதல்ல அந்த சைட்லேருந்து இறங்கி வந்து இப்போ இந்த சைடு வரும். நிறைய ஜனம் உட்காந்துருப்பாங்க. ஒரு 3000 பேருக்கு மேலே இந்த குடும்பத்தில் இருக்கிறோம் நாங்கள் எல்லோருமே. நல்ல பாட்டுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ பிளான்ஸ் அழகழகாக ஃபாதர் சிஸ்டர்ஸ்னாலே அந்த பிளான்ஸ் தான். இதை நம்ம ஈஷா நர்சரி ஹோமில் பார்க்க ஒரு செடி அதை இது கலர் கலராக பூக்கும். இந்த வாட்டி போகும்போது நம்ம அங்கே வாங்கணும். இது வெறும் 4 ரூபா தான் சொன்னோம். தேக்கு மரம் எம்மோ பெரிய தேக்கு மரம் அப்போ இலை சூப்பராக பிச்சு பிச்சு ஆகுது. வாழையிலையே வேணாம். இதில் இந்த அரளி இந்த பூ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. ஓகே நேற்று இங்கே தான் வந்து செம்பருத்தி இலையெல்லாம் திருடிட்டு போயிருக்கேன். நைஸாக உருவி உருவி வாட்ச்மேன் யாரோ நினச்சின்னு ஹாய் வீ என்ன பார்த்தோன்னு ஓடி போயிட்டார். அதாவது கேட்டு வாங்க ஃபாதர்கிட்ட. நம்ம வீட்டில் நிறைய இருக்காங்க இந்த ஒத்த செம்பருத்தி பாருங்கள். சியாக்காக்கே இப்போ இதை தான் எடுத்துகிட்டு போனேன். இது வந்து என் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டில் அப்போ கொச்சு கொச்சு கடிக்குது, நல்லா கொசு கடிக்குது. எங்கள் பாட்டி வீட்டில் நிறைய பூக்கும். இது வந்து ஐயோ இதெல்லாம் நான் வச்சுருந்த செடி தான் மெட்ராஸில். நல்லா செத்து போச்சு, திருப்பி வாங்கும். கொசு நல்லா கடிக்குதுங்க. கொஞ்சம்
போட்டேன். காலையில் வந்து அருமையான ஒரு பூசை, அருமையான ஒரு பிரசங்கம் கேட்டீங்க. ஃபாதர் எவ்வளோ சூப்பராக ஒரு பிரசங்கம் கொடுத்தாரு. இந்த லாக்டவுன்லேயும் அருமையாக எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எங்கள் சர்ச்சில் உட்காந்தாங்க, அருமையான ஒரு பூசையும் கொடுத்தாங்க. ஃபாதர் அறிவிச்சு சிம்பிளாக ஒரு பிரசங்கம் வச்சார். அதனால் ஃபுல்லாக மாதம் நான் காட்டாமல் லிட்டில் பிட்டாக காட்டினேன் வீடியோ. வந்து என்னோடய சர்ச்சு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த விரிவாக்கத்தை பெருசாக போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த பிரசங்கத்தை வரைக்கும் நான் ஷார்ட்டாக காமித்தேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் என்னால் கை பிடிச்சிட்டு நிற்க முடியல. ஆகையால் பாருங்கள், நிறைய பேர் கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, பிரசங்கத்தில் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லா தான் இருக்கும், ரொம்ப நேரம் போயிட்டாலும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா நிறைய நேரம் கேட்கலாம். சில இந்த மாதிரி இருக்க பாருங்கள், எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தால் எங்கள் சின்ன ஃபாதர் வந்து அவரை பெருமைப்படுத்தி பேசுறதுக்காக சொல்லலை, உன்னுடைய ஒரு வாய்ஸ் வந்து ரீச் ஆகுது மக்களுக்கு. அந்த பிரசங்கத்தில் இப்போ இக்னேஷியஸ் ஃபாதர் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நமக்கு பிரசங்க வைக்கும்போது ரீச் ஆகும். அந்த மாதிரி நல்ல ஒரு ரீச் மனசுக்குள்ள பதிகிற மாதிரி ஒரு ஷார்ட்டான அழகான ஒரு பிரசங்கம் வச்சார். பார்த்தோம், நன்மையை வந்து கையில் தான் கொடுக்குறாங்க. இது வந்து கீழே வந்து அண்டர் கிரவுண்டு, இந்த அண்டர் கிரவுண்டில் வந்து எல்லாம் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அண்டர் கிரவுண்டில் வந்து இதுதான் பெரிய ஹாலு. இப்போ அது மூடி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டலை. இதான் தகராறு பாருங்கள், இந்த வில்லன் கையில் தான் இந்த சாவியெல்லாம் இருக்கும். இவரை போய் தரங்க, ஐயோ தரங்க கணேஷ் அப்பா, நான் கேட்குறதுக்குள்ளார நான் போயிடலாம் கம்முன்னு. அதனால் இவரை பார்த்துக்கோங்க, காணவில்லை எங்கேயாவது இருந்ததுன்னா இவர் தான் அது பிடிச்சின்னு போய் கொடுத்துருங்க. ரொம்ப இம்சை பிடிச்சவர். பாருவே பாருங்க, அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒய்ஃபு எங்கே, அவங்க ஒய்ஃபு காணும் எங்கள் அம்மா மாதாம்மா. மாதாம்மா வந்து பல விதமான மாதாம்மா இருந்தாலும் நமக்கு இதுதான் மெயின் மாதாம்மா. இது வந்து இந்த பிளாக் கலரில் இருக்குது ஸ்க்ரீன். நம்ம உள்ளே நடக்கிற பூசைக்கு ஜனங்கள்லாம் இங்கே வெளியில் உட்காரும் பொழுது அந்த ஸ்க்ரீன்லேருந்து பார்த்துக்குவாங்க. இதுதான் சரிங்களா, இவ்வளோ இடத்துலையும் ஃபுல்லாக இருக்கும், மக்கள் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக விற்றுதை நம்ம சர்ச்சிலேயே வாங்கிட்டாங்க. பாருங்கள், இந்த வீடியோ பார்த்தீங்க, இந்த வீடியோவில் எல்லாமே என்னோட நான் பிறந்து வளர்ந்து உருவாகின இந்த சர்ச். இது ஊரில் இது ஒன்று தான், செயின்ட் ஜோசப் சர்ச், ஆர்சி சர்ச்சு. நிறைய மக்கள் இருப்பாங்க, அன்பான மக்கள், எங்கள் ஊரில் எல்லாருமே நல்ல மக்கள். ஸோ இதை பார்த்த வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.